ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை மாத பிறப்பில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. இதை கேட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனநிறைவோடு நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும். செல்வமே, என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரம் இது. இந்த உன் அப்பாவை நம்புகிறாய்தானே? என் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செவிமெடுத்து கேட்கிறாய்தானே? அப்படியென்றால் உன்னை நம்பு, உனக்குள் தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பு தங்கமே. அவன் நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்களுக்கும், எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தரக்கூடாது. அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நினை. அது நாளை காலை விடியல் மாத பிறப்பு முதல் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன். ஆனால் ஏமாற்றுவேன் என்று மட்டும் நினைக்காதே. மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என்று நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றால் அது பிரார்த்தனையே அல்ல. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்து விட வேண்டாம் என்றால்தான் சொல்கிறேன். கால்களில் தைத்து விட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் தானே. இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். வலி உயிர் போகும். அந்த வலி உயிர் போல்வது போக இருக்கும். கச நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். என் அப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் காப்பாற்றப் போகிறாள் என்று நினைப்பாய். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, காப்பாற்றி விடுவேன் தங்கமே. உன்னை காப்பாற்றுவதை விட எனக்கு வேற என்ன வேலை? எனக்கு நீ மனதிற்குள் எத்தனை நாள் கஷ்டங்களை புழுகி புழுங்கி புழுங்கி அழுவது எனக்கு தெரியாமல் இருக்கும். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுகி புழுங்கி நான் அழுவது என்று உன் குமரல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன். கஷ்டம் என சொல்லிக் கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தைத்தான் கவனித்துத்தான் பாரேன். அதேபோல் நீ கீழே அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பாரு. இரண்டு ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறதானே. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தானே செய்யணும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை நீ புரிந்து எடுக்கும் அடிகளின் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்கணும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல் என்பது உன்னை எச்சரிக்கும் அபாய மணிதான். போகும் அடிகள் சரிதான், அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை தரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் எச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கு இருக்கும். அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா. என் கையை தருகிறேன் என்று பலத்தின் என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் தங்கமே. காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் உனது நம்பிக்கையும் உனது சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்கு மட்டும்தான் என்பதை தெரிஞ்சுக்கோ. செல்வமே, வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரச்சடியில் ஒதுக்கினால் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது. உனது தேவைகளும் உனது ஆசைகளும் உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. இதனால் நீ சிக்கலில் சிக்கிக் கொண்டாய். எனவே விதியை நொந்து கொள்ளாதே. மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
சொல்வது புரிகிறது. எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வெட்டி இல்லாதவர்கள், அவர்களுக்கு வேலையே இல்லை. இதுதான் வேலை. கைகொட்டி சிரிப்பார்கள். அவர்களை பார்த்து கைகொட்ட எவ்வளவு நாளாகும்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். இல்லை, அரசன் அன்று கொன்றால் தெய்வம் இப்போதே இன்றே கொல்லும் என்பதுதான் இப்போதைய வாழ்க்கையினுடைய உண்மை, நிதர்சனமான உண்மை. காயப்படுத்தி விட்டு போகட்டும், எத்தனை நாள் காயப்படுத்துவார்கள்? சொன்னதையே அரைத்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏதோ தவறு செய்துள்ளார்கள், பெரும் தவறு. அதை மறப்பதற்கு அதை நீ கண்டுபிடித்து விடுவாயோ என்ற பயத்தில் அவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை துச்சமாக நினைத்து விடு. அவர்கள் வாளை மடக்கி சுருட்டி கொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுடைய தவறு அனைத்தும் வெளியே தெரிந்துவிடும். உன்னை சுற்றி உள்ள உறவுகளுக்கும் உனக்கும் தெரிந்துவிடும். உனக்கு தெரிந்ததால் தான் நீ பொறுமையாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இது சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கிறேன். வெகு காலமாக உன்னை நினைத்து நீ செய்வதை கண்டு வியந்து மெச்சி வருகிறேன் தங்கமே. நீயும் விடியலை நோக்கித்தானே தினமும் காத்து கொண்டிருக்கிறாய். யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே. உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும், வீணாக குழம்பக்கூடாது. எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை. உனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வு அவர்களை யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் நான் இருக்கிறேன். அவர்கள் உதறிவிட்டு சென்றால் அந்த உறவு உனக்கு தேவையே இல்லை. எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்க வைத்து விடுவேன் தங்கமே. தடையாய் நீ நினைப்பது எதுவும் தடையல்ல. தடையை கூர்ந்து பார், உள்ளே வழிகாட்ட இந்த சாயி இருக்கிறேன். ஒவ்வொரு தடை கதவையும் நம்பிக்கையோடு தட்டிப்பார், உன் வாழ்க்கைக்கான புதிய வழி திறந்திருக்கிறது. உனக்கு தொல்லைகள் துன்பங்கள் தடைகள் குறுக்கிடும் போது துவண்டு போகாதே. அதுதான் வாழ்க்கை என்று உன் திறமைகளுக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே. அதையும் மீறி உன்னால் முடியும், எதிர்கொள்ள முடியும் என்ற மன உறுதியோடு சிகரத்தினை நோக்கி சலிப்பின்றி பயணம் செய். எந்த தடைகளுக்கும் பயப்படாதே, அவற்றை வரவேற்று கொண்டாடு. ஏன்னா தடைகள் தான் உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வரும். நெருக்கடியான காலகட்டம்தான் மிகச்சிறந்த மனிதனை அடையாளம் காட்டும். அதாவது நல்ல விதைதான் நல்ல மகசூலை தரும், நல்ல பராமரிப்பு தான் எல்லா ஊட்டச்சத்தையும் தரும். நல்லதை நினைத்தால்தான் நல்லவே நடக்கும். நல்லதை செய்தால்தான் கதைகளில் கூட நாயகனாக முடியும். எனவே உள்ளத்தை தெளிவாக வைத்திரு, வெற்றி நிச்சயம். நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியல், அற்புதமான விடியல். உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது, திருப்பம் தரப்போகிறது, நல்ல மாற்றத்தை தரப்போகிறது. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் நேரம் நாளை விடியல், நாளைய மாத பிறப்பு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம். Thank you.